சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினுடாக இணைந்து கொள்கிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். இந்தியாவினுடைய உள்நாட்டு போர் விமான திட்டம் சில சிக்கல்களால் பாதிக்கப்பட்டு தாமதமாகுவது தெரிகிறது. திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு தாமதமாகியது எனும் காரணத்திற்கு அப்பால் நிதியை தவிர இந்த ஜெட் விமானங்களுக்கான என்ஜின்களை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதில் ஜோ பைடன் நிர்வாகத்தின் வெளிப்படையான முடிவெடுக்காத தன்மை ஆபத்தை அதிகரித்துள்ளது. இது அமெரிக்காவினுடைய தந்திரம் எனவும் பலராலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. இதனைத்தான் இன்றைய ஆய்விலே விரிவாக பார்க்க போகிறோம். ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல்த் ஜெட் தொழில்நுட்பம் உட்பட போர் விமான தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு பெறுவதை விரும்பாத சர்வதேச லாபிகளுடைய வலையில் நாட்டின் கொள்கை வகுப்பாளர்கள் ஒருவேளை விழுந்திருக்கலாம் என இந்தியாவினுடைய போர் ஜெட் தயாரிப்பு துறை நிபுணர்கள் சிலர் கருதுகின்றனர். கடந்த செப்டம்பரில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு இந்தியாவினுடைய உள்நாட்டு இலக ரக போர் விமான தேஜஸின் அடுத்த நிலை திறமை வாய்ந்த மேம்பட்ட பதிப்பான தேஜஸ் MK2 ஐ உருவாக்குவதற்கான திட்டத்திற்கு 6,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அனுமதித்தது. இருப்பினும் நிதி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் ஐந்தாவது தலைமுறை ரகசிய விமானத்தை உருவாக்குவதற்கான தற்போதைய திட்டம் மேம்பட்ட நடுத்தர போர் விமான திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் அனுமதி வழங்கப்படாமல் காத்திருக்கிறது. தேஜஸ் MK2 மற்றும் AMCA 2 விமானங்களுக்கும் வலுவிளங்க ஜெனரல் எலக்ட்ரிக் F414 இன்ஜின் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது 22,000 பவுண்ட்ஸ் உந்துவிசை பிரபாக்கிக்க கூடிய அமெரிக்கன் ஆப்டோபல்னிங் டல்போன் என்ஜின். இது அமெரிக்க பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனமான GE ஏவியேஷனால் தயாரிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வாஷிங்டன் சென்றபோது இந்தியாவில் GE F414 இன்ஜின்களை உரிமம் பெற்று உற்பத்தி செய்வது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பல சுற்று விவாதங்கள் நடந்த போதிலும் முடிவான தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை. பைடன் அரசாங்கம் இந்த விடயத்தில் தாமதம் செய்து வருவதாக கருதப்படுகிறது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அல்லது பிற தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியாவில் என்ஜின் உற்பத்தி ஆலையை அமைக்க GE தயாராக உள்ளது. ஆனால் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அனுமதி இன்னமும் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் காரணமாக இரண்டு நாடுகள் பாதுகாப்பு தளவாடங்களை பரிமாறிக்கொள்வதற்கான அனைத்து அனுமதிகளும் இருக்கும் போது அமெரிக்க அரசாங்கம் இன்னும் அதற்கு ஒப்புதல் வழங்காமல் இருக்கின்றமை இந்தியாவில் ரகசிய விமானம் மற்றும் 5ஆம் தலைமுறை விமானங்கள் தயாரிக்கப்படுவது தொடர்பில் அமெரிக்காவிற்கு தயக்கம் இருப்பதை எடுத்து காட்டுகிறது என பாதுகாப்பு வல்லுநர்கள் தற்பொழுது தெரிவிக்கிறார்கள். இந்திய விமானப்படைக்கு 170 குறைவில்லாத தேஜஸ் MK2 விமானங்கள் தேவை. இவை இணைக்கப்பட்டால் படையில் 6 புதிய தேஜஸ் விமான பிரிவுகளை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். AMCA-யின் 7 பிரிவுகளை சேர்க்க இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்கிறது. ஜெனரல் எலக்ட்ரிக் போன்ற நீண்டகாலம் பெயர் பெற்ற அமெரிக்க பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுவது என்பது இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்திகளுடைய தரத்தை அதிகரிப்பதற்கும் பாதுகாப்பு உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பை பெருக்குவதற்கும் அரிய வாய்ப்பாக அமையும். ரஷ்யாவுடன் இந்தியாவிற்கு இருக்கும் தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் எனும் நினைப்பில் அமெரிக்கா ஆரம்பத்தில் இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கு முன்வந்திருந்தாலும் அப்போது அதை செயலில் காட்ட சமயம் வரும்போது பின்வாங்குவதாகவே தெரிகிறது. இந்தியா உற்பத்தி துறை பற்றிய அறிவை மட்டுமே கேட்கிறது, வடிவமைப்பை பற்றிய அறிவை கேட்கவில்லை. அப்போதும் அமெரிக்கா ஒப்புக்கொள்ளவில்லை என்பது அமெரிக்காவினுடைய நெறிவேலியாக இருக்கலாம் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எவ்வாறாயினும் இதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது. விமானத்தை தயாரிப்பதற்கான இந்தியாவினுடைய திட்டத்தின் தெளிவான திட்ட வரைபடத்தை வழங்க வேண்டும் என அமெரிக்க ஒருவேளை விரும்புகிறது என்பதும் ஒரு கருத்து. அதாவது இந்தியா வரும் பேச்சளவில் மாத்திரமே வைத்திருக்கிறது என்பதும் திடமான திட்டமாக இல்லை என்பதும் அமெரிக்காவினுடைய கருத்தாக காணப்படுகிறது. ஜெட் என்ஜின்களுக்கான திட்ட வரைபடம் இல்லாதது இந்தியாவின் போர் ஜெட் திட்டத்தை பாதித்துள்ளது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக காணப்படுகிறது. AMCA திட்டமானது வெற்றிகரமானதாக அமையுமாக இருந்தால் சூப்பர் க்ரூஸ் மற்றும் ரகசிய தாக்குதல் விமான திறன்களை கொண்ட மிக குறுகிய அளவு நாடுகளின் குழுவில் இந்தியாவும் இணைந்து கொள்ளும். இதுவரை அந்த குழுவில் உள்நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா முன்மாதிரிகளை தயாரிப்பதற்கான மேலதிக நிதிக்காக அரசாங்கத்திடமிருந்து அனுமதி இன்னமும் பெறப்படவில்லை. திட்டம் சுமூகமாக செயல்படுவதற்காக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி அமைப்பு பல்வேறு நிறுவனங்கள் இணை வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த பிப்ரவரியில் அமெரிக்கா தன்னுடைய F-35 ஸ்டெல்த் ஜெட் விமானத்தை பெங்களூரில் ஏரோ இந்தியா 2023 பங்கேற்பதற்காக கொண்டு வந்திருந்தது. F-35 விமானம் இந்தியாவில் காட்சிப்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறையாக காணப்படுகிறது. அமெரிக்கா இதுவரைக்கும் இந்தியாவுக்கு போர் விமானம் எதையும் வழங்கவில்லை. F-35 பங்கேற்பு இந்தியாவின் ரகசிய போர் விமான தயாரிப்பு திட்டத்தை நோக்கிய இந்தியாவினுடைய கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என்று இப்போது சில வல்லுநர்கள் சந்தேகம் தெரிவிக்கிறார்கள். ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவை பிரிப்பதை நோக்கமாக வைத்து அமெரிக்க
அமெரிக்கா மெல்ல மெல்ல காய் நகர்த்தி சில வாய்ப்புகளை இந்தியாவுக்கு வழங்குவது போல் முன்வந்து பின்னர் அவற்றிலிருந்து பின்வாங்குவது போன்ற நரி விளையாட்டுகளுக்கு பாதுகாப்பு துறையில் மெல்ல மெல்ல முன்னேறி அபிவிருத்தி நிலையை அடைந்திருக்கும் இந்தியா ஒருபோதும் இரையாக கூடாது என இப்போது பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் மற்றொரு ஆய்வு பகுதியினுடாக நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.